Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து இமெயில். ஓகே. இமெயில்னா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இமெயில்னா என்னன்னு தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் தான் நமக்கு இமெயிலா, அதாவது ஒரு டிஜிட்டல் வேர்ல இமெயிலா இருக்கு. ஓகே. லெட்டர்ல எப்படி from to என்ன மெசேஜ் ஒரு கவர் இருக்கும். ஓகே. அதே கான்செப்ட் தான் இதுலயும். என்ன இங்க இருக்கு அப்படினா 2 2 வந்து யாருக்கு நாம அனுப்ப போறோம் சப்ஜெக்ட் இந்த மெயிலுக்கான சப்ஜெக்ட் என்னவோ அது நாம இன்குளூட் பண்ணிக்கலாம் என்ன மெசேஜோ அந்த மெசேஜ் இதுல இது பண்ணிக்கிறோம் ரைட் பண்ணிக்கிறோம் லெட்டர் எப்படியோ அதே மாதிரி தான் இமெயிலோ ஓகே யாருக்கு நாம அனுப்ப போறோம்ன்றது 2 சப்ஜெக்ட் இந்த மெசேஜ்க்கு ஆன ஷார்ட் ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் என்ன மெசேஜ் ரைட் பண்ணி அனுப்ப போறோமோ அது நம்ம இந்த இடத்துல எழுதிக்க போறோம் ஓகே நமக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் இதுல முடிஞ்சிருச்சு இமெயில் டிஜிட்டல் வேர்ல்ட்ன்றதனால நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து அவேலபிளா இருக்கு என்னென்ன அப்படினா CC BCC அட்டாச்மென்ட் CC னா என்னன்னா நம்ம ஒரு மெயிலையே 10 பேருக்கு சென்ட் பண்ணலாம் அதுதான் CC னு சொல்றோம் கார்பன் காப்பி இதே BCC னா Black Carbon Copy னா ஒரே மெயில 10 பேருக்கு சென்ட் பண்ணலாம் பட் யார் யாருக்குலாம் சென்ட் பண்ணிருக்கோன்றது CC ல தெரியும் ஆனா BCC ல தெரியாது இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ஓகே அட்டாச்மென்ட் எந்த ஃபைல் டாக்குமெண்டோ இமேஜோ எந்த ஃபைல் வேணாலும் நாம இதல அட்டாச் பண்ணி அனுப்பலாம் அதுதான் இதனோட ஆப்ஷன் ஓகே இந்த மெயின் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினாலே நம்மளால PHP ல என்ன பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஓகே இப்போ ஒரு மெயில் சென்ட் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்மேட் இருக்குதுன்னு பார்த்தோம் மெயில் ரிசீவ் ஆன என்னென்ன ஃபார்மேட் இருக்குன்னு பார்க்கறோம் மெயில் ரிசீவ் ஆன யார்ட்ட இருந்து மெயில் வந்திருக்கு யாருக்கு அனுப்புறோம் எந்த டேட் அண்ட் டைம் என்ன சப்ஜெக்ட் மெயில் பை எந்த சர்வர் எந்த யார் அதை சைன் பண்ணிருக்காங்க இது ரெண்டு டீடைல்ஸ்மே சர்வர் டீடைல்ஸ் தான் இது நமக்கு தேவையில்ல செக்யூர் இது மூணுமே நமக்கு சர்வர் டீடைல்ஸ் தான் நமக்கு மெயின் இன்ஃபர்மேஷனே இந்த நாலு தான் ஒருவேளை இதுல CC BCC இருந்து அப்படினா அதுவும் இன்குளூட் ஆயிருக்கும் ரிப்ளை 2ன்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் மூணு ஆப்ஷன் நமக்கு வந்து ஸ்பெஷலாவே கொடுத்திருப்பாங்க ஒரு CC BCC ரிப்ளை 2 யாருக்கு மறுபடியும் ரிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் ரிப்ளைன் இதுல நான் ரிப்ளைன் கொடுத்தேன் அப்படினா இதுல எந்த அக்கவுண்ட்டுமே நமக்கு வந்து இன்குளூட் ஆகல ஒருவேளை இன்குளூட் ஆயிருந்து அப்படினா ரிப்ளை 2ன்ற இடத்துல நமக்கு மெயில் இன்குளூட் பண்ணிருந்தோம் அப்படிச்சன இன்குளூட் பண்ணி வெச்சிருந்தோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்காவே அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் நமக்கு கொடுத்திருப்பாங்க ஓகே இதுவும் தெரிஞ்சிக்காச்சு இப்போ PHP ல எப்படி எல்லாம் சென்ட் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் ஓகே PHP ல மெயில் சென்ட் பண்றதை நான் நாலு டைப்ஸா பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரா டெக்ஸ்ட் மட்டும் எப்படி PHP கோடிங்ல மெயில் சென்ட் பண்றதுன்றது ஃபர்ஸ்ட் டைப் சொல்றேன் செகண்ட் டைப் வந்து HTML CSS கோட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெயில் சென்ட் பண்றதுன்றது சொல்றேன் தேர்ட் டைப் வந்து இமேஜ் அட்டாச்மென்ட் அதாவது ஃபைல் அட்டாச்மென்ட் தேர்ட் டைப் வந்து ஃபைல் ஒரு சிங்கிள் ஃபைலை எப்படி அட்டாச் பண்ணி மெயில் சென்ட் பண்றதுன்னு சொல்றேன் ஃபோர்த் டைப்பும் அதே தான் என்னன்னா மல்டிபிள் ஃபைல் வந்து எப்படி அட்டாச் பண்ணி சென்ட் பண்றதுன்றது சொல்றேன் ஓகே as the same எப்படி ஒரு மெயில் அனுப்புறதுக்கான என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு தேவைப்பட்டதுனா 2 யாருக்கு அனுப்ப போறோம்ன்ற இமெயில் ஐடி அந்த மெசேஜுக்கான சப்ஜெக்ட் என்ன மெசேஜ் அனுப்ப போறோம்ன்றது ஓகே இது மூணும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு சிம்பிள் ரா டெக்ஸ்ட் தான் அனுப்ப போறேன் அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன் ஓகே நாம இங்க சென்ட் பண்ணும்போது ஃப்ரம்ன்ற இடத்துல மெயில் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த இடத்துல என்ன மெயில் விசிபிள் ஆகணும்ன்றத நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெட்டர் இந்த மைம் வெர்ஷன் 1.0ன்றது எதுக்கு இண்டிகேட் பண்றோம்னா இதுல இருக்கிற கேரக்டர் செட் வந்து ஆஸ்கி கோடா டெக்ஸ்டோ இல்ல 0 to 1 ஆல்பபெட்டிக் லெட்டர் நியூமரிக் லெட்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதா இருந்தாலுமே அது இண்டிகேட் பண்றது அதாவது யூனிகோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது இண்டிகேட் பண்றது இந்த மைம் வெர்ஷன் 1.0 தான் ஓகே அதை யூஸ் பண்ணி நம்ம
கம்பைலருக்கு அல்லது சர்வருக்கு நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த கண்டென்ட் டைப் வந்து எப்படி இருக்குன்றதையும் நம்ம இண்டிகேட் பண்ணனும். கண்டென்ட் டைப் வந்து நம்ம இதுல எந்த HTML டாகோ வேற எதுமே நம்ம அட்டாச் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பிளைன் டெக்ஸ்ட் தான். சோ டெக்ஸ்ட் ஸ்லாஷ் பிளைன்ன்றத நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இது இன்க்ளூட் பண்ண இந்த மூணு நம்ம இன்க்ளூட் பண்ணாலே போதும், ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் மெசேஜை வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, இதெல்லாம் ஒரு வேரியபிளில் நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மெயில் சென்ட் பண்ணும், மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு PHP-ல மெயில்ன்ற ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கான சின்டாக்ஸ் ப்ராக்கெட்குள்ளார சின்டாக்ஸ் என்னென்னா, டூ ஃபஸ்ட்டு டூ, அடுத்தது என்ன சப்ஜெக்ட் அனுப்ப போகிறோம், என்ன பாடி, ஹெட்டர் வந்து இது கம்பைலருக்கான ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இது இன்க்ளூட் பண்ணலைன்னா நம்மளுக்கு மெயில் சென்ட் ஆகாது. ஓகே, ஒரு மெயிலை நாம் சென்ட் பண்ணுறதுக்கான கோடை எழுதிட்டோம். ஓகே, இது மெயில் சென்டாச்சா இல்லையான்றது இப்போ நம்மளுக்கு சென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்ச்சுன்னா ட்ரூன்னு இருக்கும், சென்ட் ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிவிட்டு, சென்ட் ஆனால் அதுக்கான ஒரு மெசேஜோ, சென்ட் ஆகலைன்னா அதுக்கான இன்னொரு மெசேஜை நான் இதில் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஒரு சிம்பிள் ரா டெக்ஸ்ட்டுக்கான மெயில் எப்படி சென்ட் பண்ணுறன்ற கோட் எழுதிட்டேன். அதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ரா டெக்ஸ்ட்டுக்கான ரிசல்ட் என்னென்னு நம்ம சர்வரில் போய் ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் இதை வந்து சர்வரில் எப்படி ரன் பண்ணுறதுக்கான கோடுன்றது தான் நான் இதில் ரைட் பண்ணியிருக்கேன். லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து சென்ட் பண்ணுறதுக்கு இல்லை, இது சர்வர்லேருந்து சென்ட் பண்ணுறதுக்கான கோடு. ஒரு சில சர்வர் வந்து பை பண்ணும்போதே டீஃபால்ட்டாக இமெயில் வந்து ஃப்ரீயாக தான் தராங்க, இப்போல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் சில ஹோஸ்ட் சர்வர்லலாம் வந்து பை பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கிற மாதிரியும் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். தெரியலேன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஒரு ஃப்ரீ ஹோஸ்ட் சர்வர்லேருந்து நான் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணி காமிக்கிறேன் கோட. ஓகே, மெயில் வந்து எனக்கு சென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி வந்துருச்சு. நான் இன்பாக்ஸில் போய் பார்த்தேன்னா வெப்சைட்டுன்றது சென்டரில் கொடுத்துருந்தேன், ஸோ இருக்குது. ரா டெக்ஸ்ட்ன்றது சப்ஜெக்ட், ஸோ ரா டெக்ஸ்ட்ன்ற சப்ஜெக்ட் இருக்குது. உள்ளார மெசேஜ் என்ன கொடுத்துருந்ததுன்னா, ஹாய் திஸ் இஸ் டெக்ஸ்ட் மெசேஜ்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, எனக்கு எல்லாமே வந்துருச்சு. ஃப்ரம் என்ன கொடுத்துருந்தேனோ அந்த மெயில் ஐடி இருக்குது, டூ என்ன மெயில் ஐடி கொடுத்தேன்ருக்கு, என்ன டேட்டு, சப்ஜெக்ட், இது நாளும் நம்மளுக்கு அஸ் த சேம் நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணியிருந்தோமோ அது நமக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம பார்த்தாச்சு, அடுத்து செகண்ட் மெத்தட். செகண்டாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மெயில் ஐடியை ஒரு மெயிலை எப்படி HTML CSS டேகோட நம்ம சென்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஆஸ் த சேம் டூ எந்த மெயிலுக்கு அனுப்ப போகிறோன்றது, சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அனுப்ப போகிறோன்றது. ஓகே, என்ன சப்ஜெக்ட் நம்ம அந்த மெயிலில் கொடுக்க போகிறோமோ அந்த சப்ஜெக்ட். ஓகே, பாடி, இதுதான் நம்மளோட மெயின் கண்டென்ட். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கான ரோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரோஸ் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு நேமுக்கு சுரேஷ், இமெயில் ஐடிக்கு என்னோட இமெயில் ஐடி, அப்புறம் மெசேஜுக்கு வந்து டெஸ்டிங் இமெயில் வித் HTML டேக்ஸ் அண்ட் CSSன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு CSS டேக் ஆட் பண்ணணும்னா, நம்ம வந்து இமெயிலில் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் டேக் யூஸ் பண்ணி நம்மளால் ஆட் பண்ண முடியாது. எப்பயும் போல் நம்ம HTML இப்படி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஆட் பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு டேகுக்குள்ளாரையும் தான் ஸ்டைல் ஷீட் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு டேகுக்குள்ளாரையும் நம்ம ஸ்டைல் ஷீட் செட் பண்ணியிருக்கோம், செட் பண்ணி தான் நம்ம இமெயிலோட டிசைன்ஸை மாற்ற முடியும். நம்ம தனியாக ஒரு ஐடியோ கிளாஸோ யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம ஒரு CSS ஸ்டைலை இமெயிலில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒவ்வொரு டேகுக்கும் தான் நம்ம ஸ்டைல் ஷீட் செட் பண்ண முடியும். ஓகே, அது மாதிரி ஸ்டைல் ஷீட் பண்ணியிருக்கேன். சில ஸ்டைல் ஷீட்ஸ் டேக்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், சில டேக் சப்போர்ட் பண்ணாது. ஏன் ஃபேமிலி எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலிஸில் மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணாது. ஓகே, ஸ்டைல் ஷீட் இது பண்ணியாச்சு. ஓகே, ஒரு இமேஜை வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல் ஒரு இமேஜை வந்து இமெயில், அதாவது இமெயிலோட மெசேஜ் பாடி இருக்கிற இடத்துல நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா,
நான் வந்து எப்பயும் போல் ஒரு HTML டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், இமேஜ் சோர்ஸ்ன்ற டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். HTTP டொமைனோட என்ன டொமைனோ அந்த டொமைன் நேம் ப்ளஸ் அந்த இமேஜ் இருக்கிற லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் HTML-க்குள்ளார நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி, இமேஜ்ன்ற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார நான் இந்த இமேஜ் கொடுத்துருந்தேன்னா அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்து ஸ்லாஷ் அந்த இமேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த ஹைட்டெல்லாம் நம்மளோட கஸ்டம் ஸ்டைல் தான், நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ வேணுன்றத நம்ம செட் பண்ணிக்கிறது தான். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸ்பெஷல் கண்டென்ட் என்னென்னா, ஃப்ரம் நம்ம எங்கேருந்து வெப்சைட் அதாவது எங்கேருந்து இந்த மெயில் அனுப்புகிறோன்றதுக்கான இண்டிகேஷன் ஹெட்டரில் நம்ம கொடுத்துட்டோம். மைம் மோஷன் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது கேரக்டர் ஸ்டேட், ஸோ கேரக்டர் ஸ்டேட் கொடுத்துருக்கோம். ஃபைனல் கண்டென்ட்டை போன இதில் வந்து நான் டெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் பிளைனுன்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா அதில் வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து HTML இருக்குது, ஸோ டெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் HTML-ன்றத நான் இன்க்ளூட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ தான் கம்பைலருக்கு சர்வருக்கு நம்ம இதில் HTML டேக் யூஸ் பண்ணியிருக்கோன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு மெயில் சென்ட் பண்ணோம். ஓகே, இதை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் சர்வர் சைடில். ஓகே, மெயில் சென்ட் ஆயிடுச்சு. ரன் பண்ண அப்படின்னா எனக்கு மெயில் வந்திருக்கு. இது ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்மளுக்கு அப்படி தான் வரும். இது சேஃப்ன்றப்ப நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த என்ன இமேஜ் இன்க்ளூட் பண்ணியிருந்தோமோ அந்த இமேஜ் இன்க்ளூட் ஆயிருக்கு. நேம் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம என்ன ஸ்டைல்ஸ் கொடுத்துருந்தோமோ அந்த கலர், பேக்ரவுண்ட், ஸ்பேஸ், ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகி வித் CSS கூட நம்மளுக்கு வந்து இமெயில் ஷோ ஆயிருக்கு. ஓகே, தேர்ட் டைப் என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி அனுப்புறது. ஓகே, நான் இது வந்து டைனமிக்காகவே இது ரன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன். என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபார்மு, நம்ம டைனமிக்காக வேணும்னா HTML இருந்தால் யூசரோட ரெக்குயர்மெண்ட் நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ HTML டேக் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்சி டைப் மல்டிபார்ட்டு ஃபார்ம் டேட்டா, மல்டிபார்ட்டுனாலே ரா டேட்டா, எந்த என்கிரிப்ஷனும் அதில் நடக்காது. ஏன் இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா டாக்குமெண்ட்டோ இல்லை PDF-ஓ இமேஜோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரிங்காகவோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டராகவோ மாத்திரம் நம்மளுக்கு ஆஸ் த சேம் ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நம்ம ரா டேட்டாவாக தான் சென்ட் பண்ண போகிறோம். அதனால் மல்டிபார்ட் மெத்தட் வந்து போஸ்ட், ஏன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி தேவைப்படுது. ஆக்ஷன் இது வந்து நான் எந்த பேஜுக்கு சப்மிட் பண்ணுறேனோ அது. நான் என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னா நேம்ன்ற ஃபீல்டு, சென்டர் இமெயில், சப்ஜெக்டு, மெசேஜ், அட்டாச்மெண்ட்டு. ஓகே, இந்த நாலு இதையும் நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டோம். மெயில் எப்பயும் போல் ஒரு மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டா தேவையோ, டூ எந்த மெயில் நான் இந்த டூ யாருக்கு சென்ட் பண்ண போகிறேன்றதுன்ற கூட நான் வந்து டைனமிக்காக தான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் போஸ்ட் அங்கேருந்து இங்கே போஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கிறதுக்கான போஸ்ட் மெயில். அடுத்தது வந்து ஃப்ரம் எங்கேருந்து வந்திருக்குன்ற மெயில் இண்டிகேஷனுக்காக ஸோ நான் மெயில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் அதையும் நான் டைனமிக்காக தான் இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். நான் என்ன டைப் பண்ண போகிறேனோ அதுதான் இங்கே வரப்போகுது. மெசேஜ் என்ன மெசேஜ் நான் சென்ட் பண்ணணுமோ அதுவும் நான் இங்கே தான் டைனமிக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம ஒரு ஃபைலை வந்து அட்டாச் பண்ணோம், அதாவது ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணோம். ஒரு இமேஜோ இல்லை ஏதோ ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும்னா நம்மளுக்கு டாலர் ஃபைல்ஸுன்ற இந்த குளோபல் வேரியபிள் நமக்கு தேவைப்படுது. சூப்பர் குளோபல் வேரியபிள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஃபைலோட டெம்ப், ஏரியா, டைப்பு, நேமு இது எல்லாமே கெட் பண்ண முடியும். இது எதை யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் மேலே கார்ட்ஸ் கொடுக்குறேன், அந்த கார்ட்ஸில் இருக்கிற வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஓகே, ஃபைலோட எல்லா டீட்டெயில்ஸும் கெட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் ரீட் பண்ணி ஒரு டேட்டாவாக செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது நான் ஸ்ட்ரிங்காக ரீட் பண்ணி வைக்கல அப்படின்னா என்னால் மெயிலில் அட்டாச் பண்ண முடியாது, எரர் காமிக்கும். ஸோ நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு எஃப் ஓப்பன்ற கீ யூஸ் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்பின்னா ரீட் பைனரி, அதாவது எனக்கு ஃபைலை வந்து பைனரியாகவே ரீட் பண்ணுன்றது இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். ரீட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எனக்கு ஒரு டேட்டான்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன்.
ஓகே, இந்த MD5 டைம் ஸ்ட்ரிங் இது எதுக்கு எடுத்துக்கிறோம்னா, நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணுறோம். நம்மளால் வந்து ஒரு இமெயிலில் வந்து நம்ம இந்த பார்ட்டுக்கு மேலே இந்த பார்ட் ஒர்க் ஆகுது, அதாவது ஃபைலையும் அட்டாச் பண்ண போகிறோம், மெசேஜும் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கான ஒரு கீ தான், ஒரு கோடு மாதிரி தான், பவுண்ட்ரி மாதிரி காமிக்கிறதுக்கான ஸ்ட்ரிங் தான் இந்த MD5 டைம்ன்றது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டையும் செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மெயின் பவுண்ட்ரின்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சேம், நம்ம அந்த சென்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஷோ ஆக வேண்டிய அந்த ஃப்ரம் செட் பண்ணியிருக்கேன். மைம் வேர்ஷன் வந்து நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ 1.0ன்றது செட் பண்ணியிருக்கேன். மல்டிபார்ட் மிக்ஸ்டு, ஏன் மல்டிபார்ட் மிக்ஸ்டுனா இதில் நம்ம இமேஜோ இல்லை டாக்குமெண்ட் PDF எது வேணாலும் நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ ரா டேட்டாவாக எனக்கு எது வேணாலும் இருக்கலான்றதை நான் கம்பைலருக்கு இண்டிகேட் பண்ணுறேன். இண்டிகேட் பண்ணிவிட்டு பிரிச்சிடுறேன், பவுண்ட்ரி செட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்தது மெசேஜ். மெசேஜ் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து பிளைன் டெக்ஸ்டாக தான் வரப்போகுது. நான் இதில் எது HTML டேக் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படி ஒருவேளை நான் இந்த HTML டேக் இந்த இதில் இருக்கிற மாதிரி HTML டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளைன் டெக்ஸ்ட் பிளைன்ன்றதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் HTMLன்றதை நான் செட் பண்ணனா போதும், எனக்கு அது HTML டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கோங்க கம்பைலர். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இமேஜ் அதாவது இந்த ஒரு ஃபைல் டேட்டா, நான் அப்லோட் பண்ண ஃபைல் டேட்டாவை ஸ்மால் ஸ்மால் சங்க்ஸாக பிரிச்சுருக்கேன். இந்த Base64 என்கோட் என்ன பண்ணணும்னா, அந்த நான் ஸ்டோர் பண்ணியிருக்க வச்சுருக்கிற டேட்டாவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண ஸ்மால் ஸ்மால் சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். இந்த சங்க் ஸ்ப்ளிட்டுன்ற இன்பில் ஃபங்க்ஷனோட ஒர்க்கே அதுதான், ஸ்ட்ரிங்கை ஸ்மால் ஸ்மால் பார்ட்டை செப்பரேட் பண்ணிடும், அதுதான் அதனோட ஒர்க்கு. அதை வந்து நான் ஒரு டேட்டான்ற வேரியபிளில் மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு பவுண்ட்ரி செட் பண்ணிடுறேன், ஏன்னா இங்கே மெசேஜ் செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் நான் ஃபைல் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபைல் அட்டாச்மெண்ட்டுக்கான இண்டிகேஷன் நான் இங்கேயே சொல்லிட்டேன், பட் இந்த இடத்துல தான் ஃபைல் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபைல் அட்டாச் பண்ணும்போது என்ன டைப், இப்போ நான் வந்து PDF-ஆக கூட இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். அதனால் ஃபைல் டைப் நம்ம இங்கே கெட் பண்ணியிருக்கோம் ஃபைல் டைப்பு. ஸோ ஃபைல் டைப் இந்த இடத்துல கம்பைலருக்கு செட் பண்ணுற ஃபைலோட நேமு, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் என்கோடு வந்து Base64, ஏன்னா நம்ம கம்பைலருக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்ம சென்ட் பண்ணோம். ஸோ Base64ன்ற என்கோடில் கொடுக்குறேன், ஏன்னா டேட்டாவும் Base64ல தான் நம்ம என்கோட் பண்ணி சங்க்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான இண்டிகேஷன் எந்த டேட்டான்றதை அந்த டேட்டாவை செட் பண்ணியிருக்கேன், மைன் பவுண்ட்ரி சென்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி எல்லா எப்பயும் போல் 2 சப்ஜெக்ட் மெசேஜ் ஹெட்டர் இது செட் பண்ணிவிட்டு எனக்கு ஓகேவா இல்லையான்றது ஷோ பண்ணுறதுக்கான இஃப் கண்டிஷன் நான் இந்த இடத்துல ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இவ்வளோதான் டேட்டா. இப்போ இதை நம்ம ரன் டைமில் போய் ரன் பண்ணோம் அப்படின்னா, ஓகே நான் இதை வந்து ரியல் டைமில் கெட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நான் சுரேஷ் சின்ற நேம் செட் பண்ணுறேன். மெயில் ஐடி லேர்ன் நியூ எவ்ரிடே சேனல், இந்த இடத்துல நீங்கள் எந்த மெயில் கொடுத்தாலும் அந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு மெயில் சென்ட் ஆகும். இல்லை டிஃபால்ட்டாக ஒரே மெயிலுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா இது நீங்கள் டைனமிக்காக செட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அந்த மெயில் மட்டும் அந்த இடத்துல கொடுத்துட்டா போதும். டெஸ்டிங் மெயில் வித் அட்டாச்மெண்ட், ஓகே ஹாய் திஸ் இஸ் டெஸ்டிங் வித் அட்டாச்மெண்ட் இமேஜ். ஓகே, நான் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு மெயில் சென்ட் ஆயிடுச்சு. நான் மெயிலில் போய் செக் பண்ணேன் அப்படின்னா, டெக்ஸ்டிங் இமெயில் வித் அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தேன். என்ன மெசேஜ் நான் டைப் பண்ணியிருந்தேன்னா, ஹாய் திஸ் இஸ் டெக்ஸ்ட் வித் அட்டாச்மெண்ட் இமேஜ், என்ன இமேஜ் அப்லோட் பண்ணியிருந்தேனோ அது நம்மளுக்கு இமேஜை அப்லோட் ஆகி காமிச்சிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு சிங்கிள் அட்டாச்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிப்புள் அட்டாச்மெண்ட்டு. எல்லாமே சேம் தான், இந்த ஃபர்ஸ்ட்டு அட்டாச்மெண்ட்டுக்கும் செகண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கும் எல்லாமே சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா,
நம்ம ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ணுற இடத்துல நேம் இருக்கிற இடத்துல நம்ம அரே ப்ராக்கெட் செட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபைல் மட்டும் அட்டாச்மெண்ட் பண்ண போகிறதுல மல்டிபிள் ஃபைல், ஸோ அரே ஒன் பை ஒன்னாக அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இதை அரேவாக செட் பண்ணிடுறோம். செட் பண்ணிவிட்டு மல்டிபிள்ன்ற இந்த அட்ரிபியூட்டை நம்ம செட் பண்ணால் தான் அது மல்டிபிள் ஃபைலை சூஸ் பண்ணுறதுக்கே HTML வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணும். ஸோ மல்டிபிள் ஈக்குவல் டு மல்டிபிள் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அட்ரிபியூட்டு. ஓகே, இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும், ஃபைலில் மல்டிபிள் ஃபைல் செலக்ட் பண்ணலாம் சூஸ் ஃபைலில். ஓகே, மற்ற எல்லாமே சேம் தான். நம்ம இந்த கோடுக்கு என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான், சென்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே சேம் தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஓகே ஓகே, நம்ம ஃப்ரம் டூ நான் இந்த இடத்துல யாருக்கு ரிப்ளை பண்ணுன்றது செட் பண்ணியிருக்கேன், மிக்ஸ்டு பார்ட் மல்டி பார்ட் பவுண்ட்ரி செட் பண்ணிட்டேன், கண்டென்ட் டைப்பு இது வந்து நான் டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ண போகிறேன், HTMLாக இருந்தால் இந்த இடத்துல நம்ம HTMLன்றதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னா நாங்கள் அரேவாக செட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துல வந்து இந்த ஃபைல் அட்டாச்மெண்ட்ஸ்க்கு அட்டாச்மெண்ட்டுன்னு வாங்கிட்டேன், இந்த அட்டாச்மெண்ட் பண்ணதை கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு அரேவை ஒரு அரேக்குள்ளார எத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்றதுக்கு கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கான இன்பில் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட்டு. இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மேலே கார்ட்ஸ் கொடுக்குறேன், அந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு அரேவை கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட்டுன்ற இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அரேக்குள்ளார எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, அதை கவுண்ட் பண்ணி ஃபைல் கவுண்ட்டுன்றதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஜீரோக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிவிட்டு இது எல்லாம் சேம் தான், மேலே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்ம அரேவாக அங்கே வாங்கியிருக்கோம், வேல்யூஸை வாங்கியிருக்கோம். ஸோ நான் லூப்பில் செட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஃபார் ஈச்சில் கூட செட் பண்ணிக்கலாம். நான் லூப்பில் செட் பண்ணியிருக்கேன், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை நான் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச்மெண்ட்ஸுன்ற இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டாலர் ஃபைல்ஸ், அதாவது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஆக்சுவலாக ஃபைல் இப்படி தான் இருக்குது, ஃபைல் அட்டாச்மெண்ட்ஸ் நேமு, இந்த இடத்துல எக்ஸுன்றது வந்து இப்போ நான் இங்கே லூப்பில் ஜீரோ இருந்துச்சுன்னா ஜீரோ, அப்போ ஃபஸ்ட்டே எந்த ஃபைல் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேனோ அந்த ஃபைல் வந்து டேக் பண்ணிக்கும். அதனோட நேமு சைஸு டைப்பு டெம்பரரி அதாவது டெம்பரரி ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அது எல்லாமே எடுத்துக்கும். அடுத்தது எனக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா ஒன் வரும், நெக்ஸ்ட்டு ஃபைல் இதை எடுத்துக்கும். எல்லாமே ஒன்றே சேம் தான். இந்த இடத்துல நம்ம ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ணி ரீட் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம இந்த இண்டெக்ஸ் அதாவது அரே இண்டெக்ஸை செட் பண்ணிட்டா போதும், எல்லாமே சேம் தான். ஓகே, ஃபைல் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன், பவுண்டரி செட் பண்ணியாச்சு, ஃபைல் நேம் என்னவோ, இப்போ ஒரு இன்க்ளூடிங் ஒரே ஒரு இது என்ன எக்ஸ்ட்ரா இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபைல் டிபோசிஷன் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு அட்டாச்மெண்ட் ஐடி ஒவ்வொன்றுக்கும் நம்ம செட் பண்ணுறோம். அதில் நம்ம ஒரே ஒரு இமேஜோ இல்லை டாக்குமெண்ட்டோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். இதில் மல்டிபிள் இது நம்ம அப்லோட் பண்ணுறதுனால நம்ம இதில் எக்ஸ் அட்டாச்மெண்ட் ஐடி ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டுக்கும் நான் ஒவ்வொரு ஐடி செட் பண்ணுறேன். அப்படி செட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கிளம்ஸியாக இருக்கும், எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நம்ம அதுக்காக நான் இந்த எக்ஸ் அட்டாச்மெண்ட் ஐடியை செட் பண்ணுறேன், மற்ற எல்லாமே சேம் தான். அங்கே என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான், இங்கே எக்ஸ் அட்டாச்மெண்ட் ஐடி மட்டும் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இதில் மல்டிபிள் ஃபைல் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து அது இல்லை அப்படின்னா என்ன சென்ட் பண்ணணுன்றதுக்கான இது கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் என்ன மெயில் ஒரு மெயில் இன்பில்ட்டாக சென்ட் பண்ணுறதுக்கு, PHP-ல ஒரு மெயில் இன்பில்ட்டாக சென்ட் பண்ணுறதுக்கு மெயில் இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். டூ மெயில் சப்ஜெக்ட் பாடி ஹெட்டர், நான் இந்த இடத்துல ரெசிப்டன் மெயில் கொடுத்துருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, நான் வேரியபிள் ரெசிப்டன் இமெயில் நேம் வச்சுருக்கேன். ஸோ ரெசிப்டன் இமெயில் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன், இது ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேர்ட் என்ன ஒரே இமெயில் ஐடி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு இமெயில் ஐடி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால தான் அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கிறேன்.
email with multiple attachment. Hi, hello, I am with multiple attachment. ஓகே இப்போ நம்மளுக்கு மல்டி சூஸ் அலோ பண்ணும். ஸோ நான் மல்டி சூஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மூணு இது செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்குது. ஓகே மெயில் சென்ட் ஆயிடுச்சு. ஓகே எனக்கு மெயிலும் வந்துருச்சு. நான் என்ன கொடுத்துருந்தேன்னா அட்டாச்மெண்ட் இமெயில் ஃபார் யுவர் வெப்சைட்டோட சப்ஜெக்ட் நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன். ஸோ டைனமிக்காக அதை எடுத்துக்கல. ஓகே ஹலோ ஐ ஆம் வித் மல்டிபிள் அட்டாச்மெண்ட்டுன்ற மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுக்கு அது வந்துருச்சு. என்னென்ன இமேஜ் நான் அப்லோட் பண்ணி விட்டேனோ அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு அப்லோட் ஆகி சென்ட் ஆகிருக்கு. ஓகே நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இமெயில்னா என்னன்னு பார்த்தோம். இமெயில் ஒரு இமெயிலை பிஹெச்பி மூலமாக எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்படி சென்ட் பண்ணுறதுல 4 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ரா டெக்ஸ்ட்டு, செகண்ட் வந்து HTML CSS யூஸ் பண்ணி, தேர்டு வந்து சிங்கிள் ஃபைல் அட்டாச்மெண்ட், ஃபோர்த் வந்து மல்டிபிள் ஃபைல் அட்டாச்மெண்ட். இது நாலும் எப்படி ஒரு இமெயிலை பிஹெச்பியில் சென்ட் பண்ணுறதுன்னு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். Thank you.